அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அரசு நிலங்களை ஆக்கிரமித்தவர்களை கண்டிக்காத அரசு ஊழியர்களை திமுகவின் எம்எல்ஏ ஒருவர் செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளால திட்டியதன் காரணத்தினால அந்த வீடியோ வெளியாகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் சுற்றுலா வரும் யாத்திரிகள் மற்றும் பக்தர்கள் தங்கும் வசதிகள் தமிழக அரசின் சார்பில் சர்வ தீர்த்த குளம் பகுதியில் பயணியர் தங்கும் விடுதி மற்றும் வாகனங்கள் நிறுத்தும் இடமும் கட்டப்பட்டு உள்ளது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி, டிஎஸ்பி முருகன், எம்எல்ஏ எழிலரசன் ஆகியோர் பார்வையிட்டாங்க. அப்போது பயணியர் தங்கும் விடுதி அருகே தனியாருக்கு சொந்தமான ஏராளமான சரக்கு லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இதனை கண்டு காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அரசு நிலத்தில் லாரிகளை நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதை தடுக்காத அறநிலைத்துறை ஊழியர்களை அமைச்சர் மற்றும் ஆட்சியர் முன்னிலேயே செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு கூறினாங்க. இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி தற்போது வைரலாகி கொண்டிருக்கு. அமைச்சர் முன்னிலேயே அரசு ஊழியர்களை எம்எல்ஏ எப்படி பேசியது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க ஆக்கிரமிப்புகளை ஏன் தடுக்கவில்லை அப்படின்ற ஒரு நியாயமான கோபத்தோடு தான் எம்எல்ஏ அவர்கள் திட்டியிருக்காங்க. ஆனாலும் இந்த செருப்பு பிஞ்சிரும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அவங்க அதிகாரிகளை கண்டிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தற்போது பேசிக்கொண்டிருக்காங்க. இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகி கொண்டு இருக்கு. ஒரு இதுவா இருக்கிற பில்டிங் குள்ளார என்ன வேணா எப்படி சார் நீங்க விடுறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.